Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல pepper chicken எப்படி செய்யறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது பிரியாணி, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லா இருக்கும். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கடாய் ஹீட் பண்றேன். கடாய் ஹீட் ஆன பிறகு 8 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்றேன். எட்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்ட பிறகு 4 லவங்கம், சிறிய துண்டு பட்டையை, சின்ன சின்ன துண்டாக நான் 4 இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதை ஆட் பண்ணுறோம். ஒரு 2 செகண்ட்ஸ் அதை நல்லா பொரிஞ்ச பிறகு பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு கல்லுப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பூண்டு விழுது ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம உப்பு சேர்த்துக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 500 கிராம் சிக்கனுக்கு நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். பூண்டு விழுது ஆட் பண்ண உடனே கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 7 மினிட்ஸ் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பூண்டு விழுது நல்லா வதங்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது ஆட் பண்ணுறேன். இஞ்சி விழுது ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஸோ நல்லா டக்குன்னு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் சிக்கன் ஆட் பண்ணிடுறேன். 500 கிராம் சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் ஆட் பண்ண பிறகு கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு கல் உப்பு இப்போ எண்ணெயிலே சேர்த்துறணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு தான் நான் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப மஞ்சள் தூள் போட்டால் கலர் வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி எல்லோயிஷாக கிடச்சிரும். ஸோ ஜஸ்ட்டு அந்த சிக்கன் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இதில் பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நிறைய ஆட் பண்ணக்கூடாது, புளிப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் ஜஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் எண்ணெயிலே இதை நல்லா வதக்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் ஒன்ஸ் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 20 மினிட்ஸ் நல்லா இதே மாதிரி எண்ணெயில் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், சிக்கன்லேயே தண்ணி விட ஆரம்பிச்சு ஓரளவு நல்லா கொஞ்சம் சுருண்டியும் சுருண்டிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண பிறகு குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். குழம்பு மிளகாய்த்தூள் வேணான்னு நினைக்கிறவங்க எண்ணெயிலேயே காய்ந்த மிளகாய் ஒரு 4 வந்து 2 கிள்ளி போட்டுடணும். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை இந்த டைம் ஆட் பண்ணால் பார்க்க கலர்ஃபுல்லாக அண்ட் அரோமாவும் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 10-15 மினிட்ஸ் நல்லா இதை குக் பண்ண போகிறோம். 10 மினிட்ஸ் நல்லா நான் குக் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ரொம்பவே டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.